40 வருஷமா பீடி சிகரெட்டுக்கும் குடி பழக்கத்துக்கும் அடிமையாக இருந்தேன். பீடி இல்லைன்னா யார்ட்டையாவது ஓசுக்குனாலும் வாங்கி அடிச்சிடணும், இல்லை பீடி இல்லைன்னா எங்கனையாவது போய் யார் குடிச்சு போட்டாலும் எடுத்து அடிச்சிடணும். அந்த அளவுக்கு ஒரு பைத்தியமாக இருந்தேன் அந்த பீடி சிகரெட்டில் வந்து. அப்படி பீடி சிகரெட்டில் இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து மதுபானம் குடிக்க 12 வயசுலேருந்தே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இயேசு கிறிஸ்துவால தான் மெய்யான விடுதலை தர முடியும். உண்மையாக நம்முடைய பாவத்தை உணர்ந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் இயேசுவேன்னு அவரை விசுவாசித்து ஜெபிக்கும்போது விடுதலை கொடுத்து அற்புதமான வாழ்க்கையை மாற்றுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அற்புதம் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் ஈடி இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் அற்புதத்தின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த பாவ உலகத்தில் எவ்வளவோ பாவங்கள் நம்மளை சுற்றி இருக்குது. அந்த பாவத்தில் எத்தனையோ பேர் அடிமையாகி கொண்டிருக்கிறாங்க. இந்த பாவத்திலேருந்து எப்போ எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், எங்களுக்கு இதுலேருந்து ஒரு விடுதலையே கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறீங்களா? எப்பொழுது எங்களுடைய குடும்ப சூழ்நிலை மாறும் என்று கலங்கி தவிக்கிறீங்களா? கலங்காதீங்க. உங்களுக்காக தான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இப்பொழுதும் இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற சகோதரர் கருப்பசாமி அவர்களுக்கு தேவன் எப்படி விடுதலை கொடுத்தார் என்ற ஒரு அற்புத சாட்சியை பார்க்க போகிறோம். இந்த சாட்சியை தொடர்ந்து சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுடைய அற்புதங்களுக்காகவும் விடுதலைக்காகவும் ஜெபிக்க இருக்கிறாங்க. நீங்களும் இணைந்து விசுவாசத்தோடு உங்களுடைய அற்புதத்திற்காக ஜெபிங்க. நிச்சயமாக விடுவிக்கும் தேவன் உங்களை எல்லா அடிமைத்தனத்திலும் இருந்து நீக்கி உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். என் பேர் கருப்பசாமி. எனக்கு ஒரு திருநெல்வேலி, எனக்கு 3 பொன் பிள்ளைகள். நான் பெயிண்டிங் வேலை பார்க்குறேன். 40 வருஷமாக பீடி சிகரெட்டுக்கும் குடி பழக்கத்துக்கும் நான் அடிமையாக இருந்தேன். ஒரு நாளைக்கு 2 கட்டு பீடி ஆகும். இரவு நைட்டு 11 மணி முழிக்க நேரம்லாம் பீடி அடிக்கிறது. காலை எழுந்திரிச்சோடனே பழு தைக்கிறதுலே பீடி தான் அடிப்பாப்புல. ஒரு டீ குடித்தாலும் சிகரெட் அடிப்பேன், தண்ணி குடித்தாலும் சிகரெட் அடிப்பேன், சாப்பிட்டாலும் பீடி சிகரெட்டு விடாமல் அடிப்பேன். பீடி குடிக்கலன்னா பெரிய சிந்தனைகள்லாம் ஒரு மாதிரி ஆயிரும், புசம் முட்டிட்டு வரும். பீடி இல்லைன்னா யார்ட்டையாவது ஓசுக்குனாலும் வாங்கி அடிச்சிடணும், இல்லை பீடி இல்லைன்னா எங்கனையாவது போய் யார் குடிச்சு போட்டாலும் எடுத்து அடிச்சிடணும். அந்த அளவுக்கு ஒரு பைத்தியமாக இருந்தேன் அந்த பீடி சிகரெட்டில் வந்து. அப்படி பீடி சிகரெட்டில் இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து மதுபானம் குடிக்க 12 வயசுலேருந்தே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த இடத்துல நான் குடித்த இடத்துல எனக்கு போதை ஏறணும், நான் எந்திரிச்சா தள்ளாடி எந்திக்கணும், அந்த அளவுக்கு நான் போதையாக இருந்தேன். வந்து படுத்தோம்னா 3 நாள் 4 நாள் ஆகும் எந்திக்க. ஒரு ஃபங்க்ஷன் எங்கே போனாலும் சரி தலைகீழே தான் நிற்பேன் குடிச்சிட்டு, யாருமே தெரியாத அளவுக்கு தான் வருவேன் குடிச்சிட்டு. அங்கேயோ படுத்துருவேன், போனால் ஃபங்க்ஷனுக்கு போனால் வந்தோம்னா இருக்க மாட்டேன், அளவுக்கு மீறி குடிச்சிட்டு அங்கேயே படுத்துருவேன். 3 பொன் பிள்ளையில வச்சுட்டு இப்படி வந்து இருக்கு குடிச்சிட்டு கிடைக்கிறையா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. குடிச்சிட்டு ரோட்டில் எங்கேனாலும் விழுந்துருவார். குடிச்சு அவராலேயே என்ன பண்ணு தெரியாது, அந்த அளவுக்கு இது பண்ணிடுவார். சுடுகாட்டில் படுத்து கிடந்திருக்கேன், அப்படிலாம் கிடந்து ஊர் தெரியாமலாம் போயிருக்கேன். இப்போ தண்ணியை போட்டு குடிச்சிட்டு நிதானம் இல்லாமல் கிணத்துக்கிட்டெல்லாம் போய் படுத்துருப்பான். தோப்பில் நாங்கள் போய் கூப்பிட்டு வருவோம். வீட்டில் வந்து பொருள்களை உடைச்சிருக்கேன், சாப்பாட்டு பானைகளாக தட்டி விட்டுருக்கேன், தண்ணி குடத்தெல்லாம் உடச்சி போட்டிருக்கேன். அதே மாதிரி வீட்டில் வந்து இப்போ பிரச்சனை நடக்கும், மாத கணக்கில் வாரக்கணக்கில் பேச மாட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசில் இருந்து நல்ல குடி பீடி சிகரெட் எல்லாமே உண்டு. எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு குடிச்சிட்டு வீட்டில் வந்து சண்டை போட அப்படி தான் இருந்தேன். இது போக சீட்டு விளையாட்டுக்கு ரொம்ப அடிமையாக இருந்தேன். சீட்டு விளையாட்டுலாம் காலைல 8 மணிக்கு போனேன்னா சீட்டு விளையாட்டு நம்பர் தெரியாத அளவுக்கு நான் விளையாடுவேன். கண்ணு நம்பர் தெரியாது, இது என்ன நம்பர் ஏதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு நாங்கள் சீட்டு விளையாட்டில் விளையாண்டுக்கிட்டே இருந்திருப்பேன். அப்புறம் ஏகப்பட்ட துட்டுகளை கொண்டு சீட்டில் விட்டுருக்கேன். 40 வருஷமாக மதுபானத்துக்கும் பீடி சிகரெட்டுக்கும் சீட்டு விளையாட்டுக்கும் நான் அடிமையாக இருந்தேன். இதில் என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கும்போது தான் 2017 நான் 4 மாவடிக்கு வேலைக்கிழமை கூட்டத்துக்கு வந்தேன். போகும்போதே நான் பீடி அடிச்சுட்டு தான் போனேன். காலையில் போகும்போது பீடி அடிச்சுட்டு தான் போனேன். அப்போ அன்னைக்கு வேலைக்கிழமை அண்ணன் தான் பிரேயர். அன்னைக்கு
அப்போ அண்ணன் ப்ரேயர் பண்ணும்போது இந்த மதுபானத்திலேருந்து விடுதலை ஆகிறாயா, இந்த பிடி சிகரெட்லேருந்து போகப்படியதுலேருந்து விடுதலை ஆகுதியா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் முடிஞ்சு வெளியே வந்தான். அப்போ வெளியே வந்தானே அந்த நினப்பே தெரியல எனக்கு, பீடி சிகரெட் குடிக்கணும்னு நினப்பே இல்லை. மோகன் அண்ணன் ஜெபம் பண்ணி முடித்தார், ஜெபத்தை முடிச்சுட்டு வெளியே வந்தால் எனக்கு அந்த நினப்பே இல்லை. அப்போ சரின்ட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் நினப்பு இல்லை. அதுக்கப்புறம் நான் அந்த பீடி சிகரெட்டோ தண்ணியோ எதுவுமே எனக்கு நினப்பு இல்லை. சீட்டு விளாட்டா எந்த இதுவும் நினப்பு இல்லை. எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. இப்போ நல்லா நீட்டாக இருக்காப்புல வீட்டில் எதோ ஒரு இது மாதிரி சண்டையாக அந்த மாதிரி குடித்தோம் வெடித்தோம் அதெல்லாம் மறந்து கிடையாது. இப்போ 6 வருஷம் ஆச்சு, நான் மதுபானம் குடிக்கிறதில்ல, பீடி சிகரெட் அடிக்கிறதில்ல, சீட்டு விளையாட்டுக்கு போகிறதில்ல. இப்போ நல்லா இருக்கேன். இப்போ டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் குடும்பம் கணவன் மனைவி நல்லா சந்தோஷமாக இருக்கும். பேரன் பிள்ளைகள் பாத்தியா மருமகன் மகளோட நல்லா திருப்தியாக நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்காரு, புது மனிதனை பார்க்குற மாதிரியே இருக்குது எங்கள் அப்பாவை நாங்கள் பார்க்கும்போது. 40 வருஷம் குடி பழக்கத்தில் இருந்தோம், பீடி பழக்கத்தில் இருந்தோம், சீட்டு விளையாட்டில் இருந்தோம். எனக்கு விடுதலை தந்த இயேசுவுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்கள் அற்புதத்தின் நேரம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. அதனால தான் இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் பார்க்க வைத்திருக்கிறார், இந்த சாட்சியை கேட்க வைத்திருக்கிறார். அருமையான கருப்பசாமி ஐயா சொன்ன சாட்சியை கேட்டீங்கல்ல, 40 வருஷம் பாவ பழக்கம், மதுபானங்கள், போதை வசைகள், அவருடைய வாழ்க்கையை அது அழித்து விட்டார். குடும்ப சமாதானம் பாதிக்கப்பட்டது, வருமானம் அதில் போய்விட்டார், குடும்பத்துக்குள்ளே நிறைய குழப்பங்கள், வேதனைகள். அப்போ பாவம் எல்லாவற்றுக்கு காரணமாக இருந்தது. அவங்க வாழ்க்கையில் இயேசு ஒரு பெரிய அற்புதம் செய்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதமே ஒரு மனிதனை பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி ஒரு புது இருதயத்தை கொடுத்து புது மனிதனாய் வாழ வைப்பது. இதுதான் இயேசு கிறிஸ்து செய்கிற மிகப்பெரிய அற்புதம். ஒரு கேன்சர் வியாதி சுகமாவதை விட, பிறவிச்சப்பாணி நடப்பதை விட மிகப்பெரிய அற்புதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாற்றப்படுவது. இந்த அற்புதத்தை இயேசு கிறிஸ்து தான் செய்ய முடியும். அவரால் தான் இப்படிப்பட்ட பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, மனிதனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கவும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கவும் பரிகாரத்தை உண்டு பண்ணின ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து தான். எல்லாருமே எல்லா மதத்திலேயும் பாவத்துக்கு பரிகாரம், சாபத்துக்கு பரிகாரம்னு பல காரியம் சொல்லுவாங்க. அதுக்கு பணம் செலவு பண்ண சொல்லுவாங்க, நம்மளை வருத்தி கொள்ள சொல்லுவாங்க, நிறைய காரியம் சொல்லுவாங்க. ஆனால் யார் நம்முடைய பாவத்திற்கு பரிகாரத்தை செய்து முடித்தது? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் சாபத்தின் விடுதலை பெற முடியாது. அப்போ இயேசு தன்னுடைய சொந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிலுவையில் சிந்தி பாவத்திற்கும் சாபத்திற்கும் பரிகாரத்தை உண்டாக்கினார். அதனால்தான் அவர் பரிகாரியாகிய கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார். உங்கள் பாவம், தோஷம், சாபம் எல்லாத்துக்கும் பரிகாரம் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். என்னால் பரிசுத்தமுள்ள ஒரு தேவனாக அவர் மனிதனாய் வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தன் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பை ஏற்படுத்தினார். அந்த இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு தொடுதல் அவ்வளோதான், வாழ்க்கையை மாறிவிடும். இதுவரை செய்த பாவத்தை மீது வெறுப்பும் கசப்பும் வந்து விடும். புதிய இருதயம், புதிய வாழ்க்கை, இதுதான் இயேசு கொடுப்பார். ஆனால் அந்த வேறு புஸ்தகத்தில் யோவான் 8:36 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்துவால் தான் மெய்யான விடுதலை தர முடியும். இந்த பரிகாரம், இந்த தோஷம் நீங்கணும், ஒரு விடுதலை உண்டாகணும், அதுக்கு இவ்வளோ பணம் கொடு, அவ்வளோ பணம் கொடு, இதை வச்சு இதெல்லாம் செய்யணும்னு யாராவது சொன்னால் நீங்கள் ஏமாந்து போகாதுங்க. ஏனென்றால் பாவ மன்னிப்பு இலவசம், பாவத்தில் இந்த விடுதலை இலவசம், நமக்கு பாவ சாபத்துக்கு பரிகாரம் இலவசம். காசு கொடுத்துலாம் அதை வாங்க முடியாது. அப்படின்னா எவ்வளோ ஏமாத்துறவங்க துன்மார்க்கர்லாம் காசு கொடுத்து எல்லாம் பரிகாரம் செய்துட்டு தன்னை பரிசுத்தவானை காட்டி கொள்வானே, அப்படி முடியாது. உண்மையாக நம்முடைய பாவத்தை உணர்ந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் இயேசுவேன்னு அவரை விசுவாசித்து ஜெபிக்கும்போது விடுதலை கொடுத்து அற்புதமான வாழ்க்கையை மாற்றுகிறார். காரணம், இயேசு கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி மறிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்டார், கால்களில் ஆணி அடிக்கப்பட்டார். உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது,
எத்தனை விதமான கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. பிரபலமான பெரிய அளவில் இருக்கிற எல்லா மதத்திலையுமே மிருகத்தை பலி செலுத்துகிற பழக்கம் இருக்கிறாரு. நீங்கள் பாருங்கள், எல்லா மதத்திலையும் இருக்கிறாரு. எதுக்குன்னா, பாவத்துக்கு பரிகாரம் என்பதாய் ஒரு ரத்தம் சிந்தப்படுவது. ஏன் ரத்தம் சிந்தப்படுகிறது? ரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது. அப்போது ஒரு ஆத்மா உயிர் பெறுவதற்கு பாவத்திலிருந்து மீட்கப்பட அந்த ரத்தம் சிந்தப்படணும். ஒரு ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், எம்மாட்டு ரத்தம், இது வந்து மனுஷனுடைய பாவத்துக்கு பரிகாரத்தை உண்டாக்க முடியாது. ஒரு பரிசுத்தமுள்ள மனுஷ ரத்தம் சிந்தப்படணும். அப்படி உலகத்தில் யாருமே இல்லை. எல்லாருமே பாவத்தில் பிறந்து பாவ சுபாவத்தில் இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுவார்? கடவுளே மனிதனாய் வந்தார். அவர் மனுஷ உருக்கொண்டு இறங்கி வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்தார். நீங்கள் பாரு, கடவுள் என்கிறவர் பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர். கல்யாணம் பண்ண, குடும்பம் நடத்தின, லீலைகள்லாம் பண்ண, அது கடவுளாக இருக்க முடியாது. அது மனுஷன்தான் அப்படிலாம் செய்கிறவர். கடவுள் என்கிறவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம், அவருடைய பேச்சு பரிசுத்தம், செயல் பரிசுத்தம், அவர் மூலமாக தான் பாவ மன்னிப்பை உண்டாக்க முடியும். இவரை பாவம் செய்துட்டு இவர் இப்படி பாவத்தை மன்னிக்க முடியும்? யோசித்து பாருங்கள். அதனால் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். பரிசுத்தமாய் வாழ்ந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மறிக்கத்தை அர்ப்பணித்து கொண்டார். இயேசு கிறிஸ்து என்ற ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். அந்த பரிசுத்தம் உள்ள ரத்தத்தில் ஒரு வல்லமை உண்டு. எந்த ஒரு மனிதன் பாவத்தை உணர்ந்த மனம் திரும்பி இயேசுவே மன்னியும், எனக்கு விடுதலை தாரும்னு ஜெபிக்கிறாங்களோ, அந்த மனிதனை அவர் மன்னித்து அந்த பாவத்தின் வல்லமிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அதன் பிறகு அந்த பாவத்துக்கு உத்த சிந்தனைகள் மாறி ஒரு புது வாழ்க்கை. அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கை. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீங்க, மதுபானம், போதை வஸ்துகள், பீடி, சிகரெட், பொடி போடுற பழக்கம், கோபம், எரிச்சல், வைராக்கியம், சில ரகசிய பாவங்கள், உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. ஏன்னா அது உங்களுடைய சமாதானத்தை பாதிக்குது, நிம்மதியில் குடும்பத்தை பாதிக்குது. அதனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த சகோதரருக்கு விடுதலை கொடுத்தீங்களே, 40 வருஷ பாவ அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், அதுக்கு நாம் விசுவாசத்தை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்கள். இப்போ ஆண்டவருடைய விடுதலையின் வல்லமை உங்கள் மேலே இறங்கும். அந்த வல்லமை தொட்ட உடனே கட்டுகள் அறுக்கப்பட்டு பழைவுகள் ஒழிந்து ஒரு புதிய இறுதியும் புதிய சிந்தை உங்கள் வாழ்க்கையில் வந்துடும். இயேசு சகலத்தை புதிதாக்குகிற தேவன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. இப்போ ஜெபிக்கலாமா? இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே, என் உள்ளத்தில் வாங்க, உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, பாவத்தில் என்னை விடுதலை கொடுங்க, சமாதானம் கொடுங்க, இன்றையோடு இந்த பழைய வாழ்க்கையை ஒழியட்டும், ஒரு புதிய பரிசுத்தமுள்ள சமாதானமுள்ள வாழ்க்கையை தாரும். ஜெபிங்க, ஜெபிங்க, அப்படியே இருதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மகன் ஜெபிக்கிறாங்க, இந்த மகள் ஜெபிக்கிறாங்க, இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கணும், இன்றைக்கூட இந்த பாவ சிந்தனைகள், பாவ ஆசைகள் என்னை விட்டு விலகணும் என்று யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அந்த மகனை தொடும், அந்த மகளை தொடும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும், சுத்திகரிப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கூட இந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும், பாவ சிந்தனைகள் மாறட்டும், பாவ ஆசைகள் விலகட்டும், ஒரு பரிசுத்த சிந்தையும் வாஞ்சையும் உண்டாகட்டும். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை தொடுகிறதற்காய் நன்றி. இப்பொழுதும் தகப்பனே, வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு பிசாசினால் பாதிக்கப்பட்டு நிற்கிற மக்களுடைய விடுதலைக்காய் சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். சகல வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். சத்துரு கொண்டு வருகிற பயங்கள், கலக்கங்கள், சோர்வுகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அவளுக்கு தேவையான காரியத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து அவளை மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டால் விசுவாசிங்க. தினம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். தினம் வேறு வாசித்து ஜெபிங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலை காத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். For further details and prayer support, contact
Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.